வெல்கம் டு ஆக்கிங் தமிழ் சேனல். நம்ம சூப்பராக ஒரு ஆப் பார்க்க போகிறோம், அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், குறுக்கே பெல் பட்டன் வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆப்போட யூசேஜ் பார்த்துலாம். இந்த ஆப்போட யூசேஜ்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே வெளியே போவீங்க, அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் யாருக்கும் டைப் பண்ணுறீங்கன்னு எட்டி பார்ப்பாங்க. அது தடுக்கிறதுக்கோசம் இந்த ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க இது எப்படி ஆன் பண்ணும், ஒர்க் ஆகும்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்க்கக்கூடிய ஆப்புக்குள்ளே போயிடலாம். போனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோடனே யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உள்ளே போனோடனே ஆப் உள்ளே போனோடனே மேலே வந்து ஐட் சாட் நேம்னு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினே இப்படி வந்துடும். மேலே வந்து வாட்ஸ்அப்பில் வர மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு பேர் வச்சுக்கோங்க, நான் இப்போ என்ன பார்க்குறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அது என்ன நம்பர்னு பார்ப்பீங்க. உங்கள் வந்து அந்த மேலே வந்து டைப்பிங் காமிக்கிறது, அது எவ்வளோ சைஸ் வேணும்னு கேட்பாங்க. இப்போ நான் 24 வச்சுக்கிறேன். கீழே வந்து ஆன்லைன் டைப்பிங் எம்டின்னு இருக்குது, அது உங்களுக்கு டைப்பிங் வேணுமோ ஆன்லைன் வேணுமோ அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து மோர் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது. மோர் ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போனோன்னா இது வந்து பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வேற எங்கே வந்தால் கூட அது மறுபடியும் அந்த பட்டன் அழுத்தினா எல்லா இடத்துலையும் தெரியும். ஆனால் இந்த ப்ரோ அழுத்தி ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா காசு கொடுத்து, அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணாலும் வராது, வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் மட்டுமோ வர மாதிரி இதில் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோடனே ஆப் வித் யூசர் ஆக்சஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து அந்த ஆப் எங்கே இருக்குன்னு பார்த்து அலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும். மறுபடியும் இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐக்கான் மாதிரி வந்துச்சு. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணினே இருக்கேன். இப்போ என் பக்கத்தில் யாரோ திரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எட்டி பார்த்தோன்னா அப்படியே அந்த கண் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டேன், அப்படியே மேலே டைப்பிங்னு வந்துச்சு. இப்போ நான் பேர் ஃபிட் பண்ண அது காமிக்கல, மட்டும் இப்போ பேர் ஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அது ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் டைப்பிங் வருது, அப்புறம் பேர் ஃபிட் பண்ணிட்டேன். மறுபடியும் அவர் கிளிக் பண்ணும்போது என்ன பார்க்குறேன்னு வருது, நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் எப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா, மறுபடியும் அந்த கண் ஐக்கனை எடுத்திங்கன்னா மறுபடியும் அந்த கண் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது அது போயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்கும்போது அங்கே ஒரு இமேஜ் இல்லை, இன்னும் ஒரு இமேஜ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கீழே வந்து சேஞ்ச் ஐக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியிலேருந்து இல்லை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்துருங்க.